இல்லாத போதுதா என் அருமை உனக்கு தெரியும். எவன் கையில மாட்டு போறனோ கடவுளே நீதான் காப்பாத்தணும். ஏமா கல்யாண வெறுப்பு சமையலுக்கு பயந்தா? அப்படி என்னதான் ஆச்சு? நீங்க அந்த பக்கம் பார்த்ததுக்கும் இந்த பக்கம் வந்ததுக்கும் நடுவுல மனசுல என்ன ஓடுச்சு? அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறா. ஐயா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்துட்டு போலாமே வந்தேன். ஒரே கண்கொள்ளா காட்சியா இருக்குதே. உங்க சொந்த குரல்ல தான் நீங்க பாடணும். சொந்த குரல்ல பாடினா கழுத தான் வரும். என்ன விளையாடுறியா? ஒரு காலத்துல நேர்மையா பிசினஸ் பண்ணி ஓஹோன்னு இருந்தீங்க. ஆனா இப்ப பாருங்க அம்மா கழுத்துல நகை நட்டு ஒண்ணு இல்ல. வெறும் புன்னகை மட்டும்தான் இருக்கு. அதுவும் பொன் நகை மாதிரி இருக்கு. கைய வச்சிட்டீங்க சும்மா விளையாடாதீங்க. ரெண்டு நாளைக்கு முன்னால உங்க சம்சாரத்தை பார்த்தேன். சும்மா பல பல பலன்னு பட்டு புடவை கட்டிட்டு போனாங்க. அது மூன்று வருஷம் ஆச்சு வாங்கி. அது பார்க்க புதுசா பல பலன்னு இருந்திருக்கு. அதை புதுசு நினைச்சிட்டீங்க. புதுசு இல்ல அந்த புடவைக்காவது ரசீது இருக்கா? வாழ்க்கையே ஒரு போராட்டம். எவ்வளவு போராடுறது தம்பி? நீ சின்ன பையன், பெரிய விஷயம்லாம் உனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க மக்களை ஒட்டுண்ணி மாதிரி ரத்தத்தை உறிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க.